ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம்னா, மை கொடைக்கானல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட் டூ. அது இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நீ வந்து வீடியோ வந்து சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். கேட்க போகலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, டே டூவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். டே ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த டே ஒன் வந்து அப்படியே தூங்கி இருந்துச்சு, ரொம்ப முடிஞ்சு. டே டூ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, மார்னிங் வந்து எந்திரிக்கணும். எந்திரிச்சிட்டு நம்ம பர்சனல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடியாகி வந்து ஃபயர் கேம்ப் வந்து போகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஃபயர் கேம்ப்பு. அந்த வீடியோ அங்கே தான் போகணும். நாங்கள் ஆக்சுவலாக எதுக்கு நாங்கள் போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, வந்து சார் வந்து நைட்டே சொல்லியிருப்பார், காலைல வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நாங்கள் வந்து அசம்பிள் ஆகிருங்கப்பா, நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு நம்ம வந்து அங்கே போகிறதா தான். அந்த வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சார் வந்து நிற்க வச்சு பேசிகிட்டு இருந்திருப்பார் எங்களோட. அந்த இடத்துக்கு தான் போகிறது. ஆக்சுவலாக பிடி சார்கிட்ட ஒரு ஸ்பேர் ஷூ இருந்துச்சு. அந்த ஷூ வந்து சார்கிட்ட வாங்கி கெஞ்சி கூத்தடி சார்கிட்ட வாங்கி போட்டு அப்படியே வந்து ஃபயர் கேம்ப்புக்கு வந்து போனோம். அங்கே வந்து வந்து எல்லோரும் அசம்பிள் ஆகிருந்தோம். சாரும் வந்திருந்தார். வந்து வந்து என்ன சொன்னான்னா, பேசியிருந்த அப்படி என்னென்னு பார்த்துட்டோம்னா, இந்த மாதிரி தம்பி இந்த மாதிரி போகிறோம், நீங்கள் வந்து லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுங்க, லஞ்ச் வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிக்கோங்க, நான் வந்து ஈவினிங் ஒரு 3-4 அந்த மாதிரி சம்திங் தான் வந்து திருப்பி கேம்ப்க்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிப்பா, அப்படியா ஆயிடுச்சு, சரி ஓகே அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் போனோம். போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து, ஸோ லஞ்ச் மட்டும் என்ன சாப்பிட்ணும்னு வந்து சொல்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு என்ன சாப்பிட்டேன் ஞாபகம் இல்லை, ஏன்னா போய் ஒன்று ஈராக போகுது. அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சு, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு லஞ்சில் வந்து லஞ்சுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டோம். ஏன் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தேன், எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்தா தக்காளி சாப்பாடு, அப்புறம் தக்காளி சாப்பாடு மட்டும் கொண்டு போனோம். அதை வந்து லஞ்சு போயிட்டு வேனில் ஏறிட்டோம். வேனில் ஏறிட்டு கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் வந்து, அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸு, அதனால் கொஞ்சம் நடந்து போக முடியாது. ஸோ அதை வந்து வேனில் போனோம். வேனில் போயிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரு டேபிள் ஒரு கம்பியெல்லாம் வச்சு தடுப்பு மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே இறங்கி வந்து நடந்து போகணும். நாங்கள் வந்து பேசியிருப்போம்ல, அதை அங்கே இறங்கி அதுக்கு நாங்கள் நின்று பேசிட்டு இந்த இடத்துக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு கம்பி மாதிரி போட்டு ஒரு சின்ன டேர்னிங் மாதிரி இருக்கும். அங்கே ஆக்சுவலாக அங்கே தான் போய் இறங்கணும். அங்கே இறங்கி நின்று உள்ளே போய் நின்றுட்டு தான் பேசிகிட்டு இருந்தோம். பேசிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து உள்ளே அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து போகிறது. நீங்கள் ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு அந்த ஸ்கிரிப்ட் இன்னைக்கு ஏற இடத்துல தான் மழை இருக்குது, அது வந்து காடை இல்லையே. ஸோ ஸ்க்ரப் ஜங்கிள் அழிஞ்சு போச்சு. ஏன் ஸ்க்ரப் ஜங்கிள் அழிஞ்சு போச்சு? தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லிட்டு எப்படியே உள்ளே போக வந்து கால் அடிக்கணும். அப்புறம் அது வந்து எலும்பு, ஆக்சுவலாக அது என்ன எலும்புன்னு தெரில, எலும்பெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து அப்படியே உள்ளே நடந்து போயிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அந்த ஒரு சின்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்கலாம், அந்த சில அனிமல்ஸோட அது வந்து எப்படி சொல்கிறது, வித்த இன்னொரு அனிமல்ஸ் வந்து சாப்பிட்டு மிச்சம் வச்சது. அது அப்படியே பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே வந்து நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு நாங்கள் சும்மா அப்படியே ஜெனரலாக பேசிட்டு அப்படியே நடந்து போனோம். நான் ஆக்சுவலாக எத்தனை மணிக்கு அங்கே நாங்கள் போய் சாப்பிட்ற கூப்பு வந்தோன்னா ஒரு 12:30, 12:45 சம்திங் இருக்கும். ரவுண்டாக 1:00 வச்சுக்கோங்க, ஒரு 1:00 இருக்கும். சாப்பிட்டு இருந்தோம், அந்த சாப்பிட்ட வந்து சாப்பிட்ட கலப்பு வந்து அலங்கிறக்காக கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு, அந்த பிரிட்ஜில் வந்து நடந்து போனோம். அதில் வந்து நடந்து போக முடியாது, கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் ரிஸ்க்கான வேலையெல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் அட்வென்ச்சராக கூட இருந்துச்சு எங்களுக்கு வந்து. அதில் வந்து அப்படியே போனோம். போய் அதில் வந்து போயிட்டு அதை க்ராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். நடந்து போனோடனையும் உள்ள ஒரு இதாக ஒரு இது மாதிரி இருந்துச்சு, அது வந்து ஒரு பார்க்கு. அந்த பார்க் பேர் வந்து எனக்கு தெரில, அந்த பார்க் பேர் வந்து தெரிஞ்சுன்னா நான் அப்புறமா சொல்கிறேன், எனக்கு வந்து தெரில, அடுத்த வீடியோவில் அதை சொல்கிறேன் அந்த பார்க் பேர். அப்படியே அந்த இது பார்க்கில் வந்து அப்படியே போயிட்டு வெளியே வந்தோடனையும்
அது வந்து அவ்வளோதான். அந்த ட்ரிப் வந்து அந்த வந்து டே த்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முடிஞ்சு. இதில் என்னடா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையான்னு கேட்டிங்களா, இதில் என்னடா எக்ஸ்பீரியன்ஸு உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால் மறதிங்க, என்னோடய சாப்பிட்ட லஞ்ச் பாக்ஸை வந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதுதான் பெரிய பிரச்சனையாயிடுச்சு. சாப்பிட்ட லஞ்ச் பாக்ஸை வந்து சாப்பிட்டு எடுத்து பேக்கில் வைக்கிறதுக்கு போல அங்கேயே சாப்பிட்ட இடத்துலையும் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து எங்கேயாவது போனீங்கன்னா உங்கள் திங்ஸ் வந்து பத்திரமாக பார்த்துங்க, தயவு செஞ்சு மறந்துடாதீங்க இந்த மாதிரி. அப்புறம் வந்து வெளியே வந்தோடனே நாங்கள் வேன் வந்து நிறுத்தியிருந்தோம், வேனில் கொண்டு நேரம் இருக்கும், வேன்லாம் கொண்டு இருந்தோம். டிரைவர்ஸ் வந்து அங்கே கொஞ்சம் உட்காந்து குளிச்சுட்டு இருந்தாங்க, அந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி வேறு மாதிரி இருந்துச்சு, அந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க குளிச்சுட்டு வந்தோடனே வேன் எடுத்தோடனே கேம்புக்கு போனோம். கேம்புக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டீயும் காஃபி, டீ காஃபியெல்லாம் இல்லை, வெறும் டீ மட்டும் தான் வச்சுருந்தாங்க. டீ ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க, டீ குடிச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இதில் வந்து போயிட்டோம். போயிட்டு வந்து எங்களுக்கு வந்து சார் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து அங்கே வந்து ரூமுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எதுக்குடா ரூமுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதுக்குனா வந்து டாக்குமெண்ட்ரி பார்க்குறதுக்கு, டாக்குமெண்ட்ரி பார்க்குறக்கா ரூம்கார சொல்லியிருந்தாரு. அங்கே வந்து எல்லோரும் போனோம். போனோன்னே பார்த்தீங்கன்னா டைகரை பற்றி ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரியாட்ட ஒன்று வச்சுருந்தாரு, அதை அது போட்டு விட்டார். அப்புறம் வந்து என்டிஏ டாக்குமெண்ட்ரி ஒன்று வச்சுருந்தேன் அப்படி, அது வந்து போட்டுருந்தார். எங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது வந்து பார்த்துட்டிங்கனாக்கா சைலேந்திர பாப் சார் வந்து சரி கிளாரிஃபை பண்ணிட்டு இருந்தார், கிளாரிஃபை பண்ணோம். அப்புறம் அவரும் கிளாரிஃபை பண்ணி கொடுத்தாரு. எங்களுக்கு இருந்த டவுட்ஸ் வந்து கேட்டோம், அது வந்து அவரும் கிளியர் பண்ணி விட்டார். அப்புறம் வந்து டைகரை பற்றி டாக்குமெண்ட்ரி சொன்னாங்க, அதுவும் போட்டுட்ருந்தார். அது வந்து ஃபுல்லாக பார்த்தோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் குளிர் வேறையா, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு அப்படியே கொண்டு அப்படியே அது வந்து பார்த்துருந்தோம். அது வந்து வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. அப்படி வந்து நைட்டு வந்து சாப்பிட்டோம், நைட்டு சாப்பிட்டு நிம்மதியான தூக்கங்க, சம்மனு தூங்கினோம். இப்படியே வந்து டே டூவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஹலோ கைஸ், நீங்கள் வந்து டே டூவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.